எடுத்துக்கக்கூடிய தலைப்பு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை, ஹோப் ஃபார் த ஃபியூச்சர். ரோமர் 15 அதிகாரத்திலிருந்து 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இது பவுலுடைய வார்த்தைகள். என்னுடைய இருதயத்தில் நான் எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆச்சரியம், ஒரு கேள்வி எழும். என்னன்னு சொன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய நாட்களில் வாழ்ந்த விசுவாசிகளும் அந்த நாட்களிலே வாழ்ந்த தேவனுடைய மனுஷர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்கள் இருந்தவர்கள், ஏதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரத்தை காட்டிலும், கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய தரத்தை காட்டிலும் கொஞ்சம் மேலானவர்களாக நான் எப்பொழுதுமே உணர்வேன். உங்களுக்கு அதை எப்படி உணர்வீர்களா என்று தெரியல, எனக்கு இன்னமும் அப்படிதான் நான் உணர்வேன். சில படிகள், பல படிகள் மேலே எழும்பி அவர்கள் பிரகாசித்தார்கள் என்பதை பல வசனங்கள் நிரூபித்து காண்பிக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், இந்த நாட்டுடைய கிறிஸ்தவர்களுக்கும் அவர் அந்த நாட்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அப்போஸ்தல நடவடிக்கையுடைய கிறிஸ்தவர்களுக்கும் சில விசுவாசத்திலேயே ஒரு சில வேரியேஷன்ஸை பார்க்கிறேன். அவர்கள் நம்பிக்கையின் தேவன் மேல் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை? இந்த உலகத்துல நான் என் தெய்வம், நான் கும்பிடுகிற தெய்வம் எனக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுப்பார், எல்லா செழிப்புகளையும் கொடுப்பார், எல்லா வல்லமைகளையும் கொடுப்பார் அப்படிங்கறது மாத்திரம் அப்படியே நின்று கொண்டார்களா என்று பார்த்தால் இல்லை. இந்த பூமியில நீங்க பார்க்கும் பொழுது இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த பிளேக் சிச்சுவேஷனு, இந்த பூமியில நடக்கக்கூடிய நியூஸ்களை, இந்தியன் நியூஸ் ஆகட்டும், ஆஸ்திரேலியன் நியூஸ் ஆகட்டும், யூஎஸ் நியூஸ் ஆகட்டும், எதையாவது கேட்டீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகிறதா, இல்ல மன சஞ்சலம் உங்களுக்கு உண்டாகிறதா? உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச பலத்தையும் அது உறிஞ்சி எடுத்து விடுகிறது. கொஞ்ச நாட்களாக நியூஸை பார்க்கவே நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன், எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இழுத்துருது. ஆனால் என் வேதத்தை நான் எடுக்கும் பொழுது அது எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, இன்ஜெக்ட் பண்ணுது. ஓ, அது எப்படிப்பட்ட ஹோப்பா இருந்துச்சு அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவனாக நான் 2020 இருக்கிறவன் அப்படியே -2000 இயர்ஸ்க்கு போய் பார்க்க போறேன். இந்த பூமியில இப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்த்து நாம ஜெபிக்க போகும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், படுக்கைகள், தோல்விகள், பண கஷ்டங்கள், வேலை இழப்புகள், இவர்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுல வருத்தம், கவலைகள் உருவாகும். கர்த்தர் எப்படியாவது இவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகிறது. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும் பொழுது ரோமர் 5:4 சொல்கிறது, மறுபடியும் பவுல் சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இங்கேதான் அவர் அடிக்கிறார். என்ன சொல்றாரு, தம்பி ஏதோ உன்னுடைய வெற்றிகளையும் உன் செழிப்புலையும் நீ வாங்குற அவார்டுகள்லையும் நீ வாங்குகிற அப்ரிசியேஷன்ஸ்லையும் மட்டுமே நீ பலன் அடைகிறாய் என்று நினைத்துக் கொண்டாயா? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா, பரிசுத்த தேவ அன்பே அவங்களுக்கு எப்படி ஊற்றப்பட்டுச்சுன்னா, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவர்கள் அன்பு செலுத்தினார்கள் ஒருவரை ஒருவர். நீங்கள் என்னை பார்த்து அன்பு செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும்? மனுஷிக அன்பினால அல்ல, பரிசுத்த ஆவியின் அன்பினால நீங்கள் அன்பு செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சபைகளாய் அந்த ஆதி சபைகள் இருந்தது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? தேவ ஆவினாலே ஏவப்பட்ட, தேவ அன்பினாலே கட்டப்பட்ட சபையில ஒரு நாளும் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. புரியுதுங்களா? அந்த சபைக்கும் இந்த காலத்து சபை, நம்ம சபைன்னு யாரும் நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இந்த காலத்து சபை, இந்த ஏஜ், இந்த திஸ் ஏஜ், தி சர்ச் ஆஃப் திஸ் ஏஜ், இந்த நாட்டுடைய சபை
மனுஷனுடைய புத்திசாலித்தனங்களினாலும் மனுஷனுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னாலையும் ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ்னாலையும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ தேவ ஆவினால் ஏவப்பட்டவர்களாகவும் தேவ அன்பினாலும் நிறைந்தவர்களாகவும் ஒருவரை ஒருவரை விசாரிக்கிறவர்களாகவும் ஒருவர் ஒருவரை தட்டி எழுப்புகிறவர்களாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கை வெட்டப்பட்டு போகாது. பரலோக நம்பிக்கை. இயேசு சொல்கிறார் யோவான் 14 அதிகாரத்தில் 2 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முதல்ல சொன்னது தேவ நம்பிக்கை, அப்புறம் தேவ அன்பினால் ஏவப்பட்ட நம்பிக்கை. மூன்றாவது என் பிதாவின் வீட்டில் அவருடைய சீஷர்ல கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்பதான் he's picturizing something beyond this earthly life. இந்த பூமியில நீ கலிலேயா கடற்கரையோரத்தையும் நாசரேத் ஊரையும் பெத்லகேமையும் எருசலேம் ஊர்லையும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சீஷர்களே, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உலகை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். போகிற இடம் என்ன? பிதாவினுடைய வீடு, பிதாவுடைய வாசஸ்தலம். வழி என்ன? சொல்லுங்க, பிதாவுடைய வீட்டுக்கு வழி என்ன? நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வழியில நீங்கள் போகணும், எதை நோக்கி போகணும், எந்த நம்பிக்கையோடு நம்ம வாழணும் அப்படின்னா, இந்த பூமியில நான் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்ந்து ஒரு கிறிஸ்தவனாக வாழ போகிறேன், அதெல்லாம் ரைட், அதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்மளுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, உன்னதத்துல இருக்கணும். நம்முடைய நம்மளுடைய நம்பிக்கையே ராங்லி மிஸ்பிளேஸ்டா வாழ்ந்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த செய்தியை என்னுடைய இறுதியில ஆண்டவர் உணர்த்தினார் என்று நான் நம்புகிறேன். இந்த உலகத்துல பூமியில இயேசுவை நம்பாதவன் கூட கிறிஸ்தவனை காட்டும் சாதிக்கக்கூடியவனா இருப்பான். பாத்துட்டீங்களா? அப்ப அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஃபேஸ்புக் ஓனர் கிறிஸ்டியனான்னு எனக்கு தெரியாது, மைக்ரோசாப்ட் சிஇஓ கிறிஸ்டியனான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு ஏழை அவனுடைய வாழ்க்கையில அந்த உன்னத பிதாவுடைய வீட்டை நோக்கி வாழ முடியும். அதுக்காக ஏழையா இருந்தாதான் வாழணும் அப்படி சொல்லு, அப்படியே தப்பா புரிஞ்சுக்கூடாது, கரெக்டா புரிஞ்சுக்கணும். மன தெளிவுள்ளவர்களா இருக்கு, சொன்னதை சொன்னபடியே எடுத்துக்கொள்ள, நீங்க மிஸ் இன்டர்ப்ரேட் பண்ணி புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. பணம் தப்பல்ல, நானும் 5 வாரத்துல உழைத்து சம்பாதித்து வீட்டுக்கு பணத்தை கொடுத்து ஊழியத்துக்கு பணம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சராசரி மனிதன். ஆனா இதோட என்னுடைய நம்பிக்கைகள் முடிந்து போகிறது அப்படின்னா, நான் எங்கேயோ தவறு செய்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்று அர்த்தம். ஏன்னா என் இயேசு என்ன சொன்னார், உன்னுடைய முழு நம்பிக்கை இங்க வைக்காத, உன் சொத்து சேர்க்கறது இங்க மட்டும் பண்ணாத, மேலே சொத்து சேர்க்க சொல்ற, சொத்து சேர்க்கறத தப்பு இல்லை, ஆனா இங்க மட்டுமே தான் நான் சொத்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்றீங்க பாருங்க, அப்பதான் அங்க போகும்போது நாம் வெறும் பாக்கெட்டோட நிக்க போறோம். அப்ப நமக்கு அதிர்ச்சி காத்திருக்கும். அதனால இன்றைக்கு தேவனுடைய செய்தி உங்களுக்கு நேராக வருகிறது. அடுத்ததாக பூமியை காட்டிலும் பரலோகம் முக்கியம் என்று வாழ்ந்தார்கள். பல புதிய ஏற்பாடு அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய நாட்கள்ல சீஷர்களும் தேவ பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள்? ஏரோது மன்னங்கிட்டையும் ரோம போர்ச்சு தப்பிச்சா போதும் அப்படின்னு வாழ்ந்தாங்களா? இல்ல இல்ல. 2 Corinthians 5:8 சொல்லுகிறது, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை அதாவது இந்த உடம்பை விட்டு குடி போகணும். இந்த உடம்பு ஒரு 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 என்ன, ஒரு வீடு, ஒரு வாசஸ்தலம், ஒரு குடி. விட்டு குடி போகவும் கர்த்தருக்குள் குடியிருக்கவும் அதிகமாக இருக்கும். இந்த சரீரத்தை எப்படா பொழைச்சிட்டு நான் ஏற்றுக்கிட்ட போவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள விசுவாசிகள் இந்த காலத்து சபையில எத்தனை பேர்? அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இந்த காலத்துல எத்தனை பேர்? சவால். ஏன் நம்ம பலவீனம் அடைகிறோம்? ஏன் நம்ம நியூஸ பார்த்து பயங்கிறோம்? ஏன் நமக்கு பதில் வரல? ஏன் ஊழியர்களை குழம்பி இருக்கிறார்கள் இந்த நாட்கள்ல? ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கைகளே வைக்கப்பட வேண்டிய இடத்துல வைக்கப்படவில்லை. நம்ம பிரையாரிட்டிஸ் தப்பு. We are misplaced.
நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கணும்? பரலோகத்துல தான் முதல் நம்பிக்கை. இந்த இந்த வசனங்கள் எழுதப்படுகிற நாட்கள கொடிய உபத்திரத்துல கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிங்கங்களால் கடித்து சாகடிக்கப்பட்டார்கள் இல்லைங்களா, மற்ற ஸ்டேடியத்துல கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி சாகடிக்கப்பட்டார்கள். நீரோமனுடைய காலம் தானே அது. ஆனா பிரியமானவர்களே, அவர்கள் ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம இந்த காலத்துல நம்மளுடைய அனாலிசிஸ் படி அவர்கள் ஜெயித்தார்களா இல்ல, பரிதாபமாய் தோற்று போனார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அங்க பரலோகத்திலே அவர்களுக்கு உன்னதமான ஸ்தலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கரெக்டுங்களா? அப்ப நம்மளுடைய அனாலிசிஸ் எவ்வளவு தப்பு, நம்மளுடைய குறிக்கோள்கள் எவ்வளவு தப்பு, நம்முடைய நோக்கங்கள் எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. Again, I'm reminding you, there is nothing wrong in worldly success. There is nothing wrong in succeeding in your careers, in your personal life, in your financial life. There is nothing wrong in it. I am for it and I am also with you. But as a Christian, we are looking beyond. Our life goes beyond this earthly life. Paul kitta poi kettingana, thambi nee solradhella na venda nu thooki erichu vandha. பிரியமானவர்களே, பவுல் என்கிறவன் மகா கோடீஸ்வரனாக வாழ்ந்தவன், மகா கோடீஸ்வரன். ஆனா எல்லா சொத்தையும் குப்பையும் தூசியுமாக எரிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சொத்து பத்து பாத்தீங்கன்னா பல கப்பல்கள் உற்று வாழ்ந்து இருந்த குடும்பம். ஆனா எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்காக அவர் குப்பையும் தூசியுமாக. அப்ப அவருடைய சக்சஸ் என்ன, நம்ம சக்சஸ் என்ன, புரியுதுங்களா? Comparative analysis பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஐம் நாட் டிஸ்கரேஜிங் எனி ஆஃப் யுவர் வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் யுவர் அட்டெம்ப்ட்ஸ் ஆர் யுவர் ஆம்பிஷன்ஸ் ஆர் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ். நோ, ஐம் நாட் டிஸ்கரேஜிங் யூ, பட் ஐ எம் ட்ரைங் டு புஷ் யூ டுவர்ட்ஸ் அ மோர் டிவைன் ஆம்பிஷன். விழித்து எழுந்திருப்பார். தானியே பழைய பாட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, 12:2 பூமியின் தூளிலே டஸ்ட் ஆஃப் தி எர்த் மட்டுகிறது, நித்திரை பண்ணுகிறவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா. நித்திரை பண்ணுகிறவர்கள் யாருங்க, மரித்தவர்கள். நம்ம போய் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் அடக்கம் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுதான் சொல்றாரு. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர்கள் சில, எப்படி என்ன ஆகுமாமா, அநேகர் இருக்காங்க இல்லைங்களா, பூமி எங்கும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அநேகர்கள் சில நித்திய ஜீவனுக்கும், கவனிங்க, சிலர் தான் நித்திய ஜீவனுக்கு, சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் விழித்து எழும்போது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி எங்கே போய் கொண்டிருக்கிறது? Where is your direction? What is your direction today? What is your priority? நீ விழித்து எழும்புவாய் ஒரு நாள். நீ விரும்பினாலும் இல்லைனாலும் விரும்பி நீங்க விழித்து எழும்புவீர்கள். பிரியமானவர்களே, எழுதப்பட்ட வாக்குத்தத்தம் இது நல்லவனுக்கும் நடக்கும் கெட்டவனுக்கும் நடக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. ஒருத்தன் தெய்வத்தனத்துல போய் சேர்கிறான், ஒருத்தன் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் போய் சேர்கிறான். பில்லிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், தன்னுடைய கிராண்ட் மதர் நினைக்கிறேன், அந்த அம்மா மரிப்பதற்கு முன்பதாக அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக தேவ கூதர்களை காட்சி பார்த்து அந்த ஆவி அவருக்கு கொடுத்தார். Commenting on it. There is another world, my dear brothers and sisters. There is another world. That is our house. That is our father's house. This is just, we are just walking through this way. Abraham, Sagodhi Vashchana, Oor Pattanathil Indhu Alaikkappatta. Ella saukaryangalum irukku, heating irukku, lightings irukku. Oor கிராமத்தை ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி பார்த்தா எல்லா சகல வசதிகளையும் கொண்ட ஒரு கிராமமாய் இருந்திருக்கு. ஆனா அதை விட்டுட்டு 80 வயசுல என்னை நீ நம்பி வா அப்படின்னு கடவுள் கூப்பிடுற, டென்ட் போட்டு வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அவன் ஒரு பிரயாணி இந்த பூமியிலே என்பதை அவன் உணர்ந்தான், ஒத்துக்கிட்டான், ஏற்றுக்கொண்டான். 80 வயசு தாத்தாவை கூப்பிட்டு உன் சௌகரியத்தை விட்டு வெளியில வந்து எனக்காக வனாந்தரத்தை நட, நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ, உன் சந்ததி நான் அங்க வாழ வைப்பேன். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உன்னுடைய அசுத்த சந்தோஷங்களில் இருந்து நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். You have to live in your tents. But will you reach Canaan? நீ ஒரு நாள் விழித்தெழும்புவாய். நீ நல்லவனோ கெட்டவனோ ஒரு நாள் நீ விழித்தெழும்புவாய்.
விழித்தெழுந்த பின்பு நித்திய மகிழ்ச்சியா நித்திய நிந்தையா? The question comes to me first and then to you. Because God's word first came to me and then it is delivered to you. Conclusion. நம்பிக்கையின் தேவன் நீ நம் வழி கொடுக்கும். நமக்கு நம்பிக்கை இல்லாத உலகத்தில் உண்மையான நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வத்தை நாம் வழி கொடுக்கிறோம். பொய்யான நம்பிக்கை ஸ்கேண்டல்ஸ் ஒரு ஸ்கேம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. பொய் சொல், நீ காற்றாய் மாற மாட்டேன். நீ உன் ஆத்மா ஒரு இடத்துல போய் சேரும். உபத்திரவத்திலையும் நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள்ல இயேசுவை தூஷிக்கிறீர்களா? இல்ல என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசு தாங்க அவர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு வாழ்றீங்களா? பூமியை காட்டிலும் பரலோகம் முக்கியம் என்று வாழ்ந்தார்கள். நம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.